குழந்தைகளே வணக்கம், தெலுங்கு குழந்தைகளே நமஸ்காரம். தமிழில் பேச போகிறேன், தெலுங்கு தெரியாது, நாக்கு தெலுங்கு தெளிது, தமிழ் நாக்கு உயிர், தமிழ் எனக்கு உயிர், தமிழில் பேச போகிறேன் சரிங்களா. இங்கே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார். இவர் தாங்க ரியல் லைஃப் சிங்கம். நீங்க சினிமாவில் பார்த்த சிங்கம்லாம் சிங்கம் இல்லை. இவர் வந்து கர்நாடகாவில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து பல சாதனை படைத்தவர். இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரை அன்போடு ஒரு இனிப்பு சுவையோடு வரவேற்கிறோம். உங்களுக்கு இவரை தெரிந்திருக்கும், அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குழந்தைகளை அவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இவர்கள்தான் எங்கள் குழந்தைகள், எல்லாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். ஆனால் மற்ற குழந்தைகளை வைத்து பார்த்தால் எந்த வித்தியாசமும் தெரியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் குழந்தை சிகிச்சைக்குள்ளே வந்த பொழுது இதை பார்த்துவிட்டு வியப்புற்றேன். இந்த குழந்தைகளுக்கு வித்தியாசமே இல்லையே, புற்றுநோய் என்பது கொடிய நோய் ஆயிற்று, எப்படி இது சாத்தியமானது எனக்கு தெரியவில்லை. எனக்கு இங்கே வந்த பிறகு, இவர்களுடன் பழகிய பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால், இவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல, தெய்வ குழந்தைகள். வாலியின் பாடல் உங்களுக்கு நினைவிருக்கும், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வை, கருணையுள்ள நெஞ்சு, இவர்கள் ஒவ்வொருவரும் இவர் ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் கடவுள் இருக்கிறார். ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறேன். ஒரு நாள், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, நான் கீழே வாசலில் நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் வந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். மதியம் 4 மணி, நல்ல வெயில். ஒரு குழந்தை, எங்களோட குழந்தை கீமோதெரப்பி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறான். அவனுடைய அம்மா கூட போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தை பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இவன் கையில 2 பெரிய மூட்டையை கொடுத்துட்டாங்க. நடந்து போறான். இங்கே நடந்து போறான்னா வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாண்டிங்கிருந்து 15 நிமிஷம் போனோம். நல்ல வெயில், நடந்து போறான். அப்பதான் கீமோ தெரப்பி முடிச்சு டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கீமோ தெரப்பி கொடுக்கும்போது குடல்லாம் கபகபன் எரியும். அந்த குழந்தை என்ன பார்த்ததும் அந்த 2 பைய வச்சுட்டு, மேடம் டாட்டா அப்படின்னு சிரிச்சுட்டு போச்சு. எனக்கு என்ன வியப்புனா, நமக்கு அப்படி ஒரு நோய் வந்தால் நம்ம அப்படி செய்வோமா? ஒரு மூலையில் துவண்டு கிடப்போம். இவங்களுக்கு இவங்க நோய் பெருசாக தெரியல, எனக்கு டாட்டா சொல்லணும், அம்மாவுக்கு உதவி செய்யணும், அதுதான் பெருசாக தெரிஞ்சு. அந்த சொன்னேன், கடவுள் இந்த குழந்தைங்களுக்குள்ளே இருக்கார். ஸ்ரீராம்னு ஒரு குழந்தை. ஸ்ரீராமை பற்றி, ஸ்ரீராமோட ஃபோட்டோ இங்கே இருக்கு. ஸ்ரீராம் வந்து ரஜினி சாரை சந்திக்கணும்னு சொன்னார். ரஜினி சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். ரஜினி சாரை பார்த்ததும் ரஜினி சார் கேட்டார், தம்பி உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணா கேளுத்தாரே. ஒன்றும் வேண்டாம் சார், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரியே நிறைய குழந்தைங்க இங்கே மருத்துவமனையில் இருக்காங்க, அவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க, நீங்கள் வரணும்னு சொன்னான். அவனுக்கு ஒன்றும் கேட்க தோணலை. மற்றவங்களுக்காக அவரை வரவழைச்சான். அவர் வந்தார், அத்தனை குழந்தைங்களையும் சந்தித்தார். அது ஸ்ரீராம்னால அவர் வந்தார், நான் கூப்பிட்டதுனால வரல. இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்க வலி இருக்கும்போதும் அவங்க கண்ணில் தண்ணி வரும், ஆனால் அம்மாவை பார்த்து நீ அழாதேன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த குழந்தைகளுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு நான் சொல்கிறது. இந்த குழந்தைகளை நீங்கள் ஒருத்தராக சந்திக்க போகிறீங்க, இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. ஆனால் இந்த பாசமுள்ள பார்வை, கருணையுள்ள நெஞ்சமுடைய ஒரு மா மனிதனை, ஒரு மகானை அண்மையில் நான் சந்தித்தேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதி போட்டேன். இந்த குழந்தைகளை நீங்கள் வாழ வைத்தீர்கள், இந்த குழந்தைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கடிதம் எழுதி போட்டேன். அது அவருக்கு தெரியாது. அவர் தான் இந்த குழந்தைகளை வாழ வைக்கிறார்னு அவருக்கு தெரியாது. எப்படின்னா, 2014 அவர் அரசு பதவி ஏற்ற உடனே இந்த சிஎஸ்ஆர், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அந்த சட்டத்தை, அந்த சட்டம் அமலுக்கு வந்திருந்தது. ஆனால் சட்டத்தை வலியுறுத்தினார், எல்லாரும் கடைபிடிக்கணும்னு வலியுறுத்தினார். அப்படின்னா என்னென்னா, பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்களுடைய ஆதாயத்திலிருந்து ஒரு தொகையை சுகாதாரத்துக்காகவும் கல்விக்காகவும் ஒதுக்கீடு செய்யணும். அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிதி அதிகமாக வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ரொம்பவும் கஷ்டப்பட்டோம் சார்.
2002 ஆரம்பிச்சபோது ஒரு குழந்தை சிகிச்சைக்கு 5 லட்சம் ஆகும். ஒரு வருஷத்தில் 20 குழந்தைங்கன்னா 1 கோடி எங்கே போவேன்? ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட போனப்போது அவங்க சொன்னாங்க, இந்த 5 லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்காக 5 லட்சம் கேட்குறீங்க, இந்த 5 லட்சத்தை வச்சு ஒரு கிராமத்துக்கு தடுப்பூசி போட்டுருவேன். ஒரு குழந்தை முக்கியமா 200 குழந்தைங்க முக்கியமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு 5 6 குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுப்போம், அவ்வளவுதான் முடியும். 2002 2014 வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம், இந்த கொடைவள்ளல் வந்ததுக்கு அப்புறம் வருஷத்துல 20 குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறோம். அதுல என்னன்னா, அவருக்கு அதை பத்தி தெரியாது. 216 சில்ட்ரன், 216 குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டோம். அதுல 85% குழந்தைகள் உயிர் பிழைத்து நன்றாக இருக்கிறார்கள். எங்க கிட்ட வந்ததுனால அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லல, ஆனா இந்த நிறுவனம் அளித்த சிகிச்சையினால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அதுக்கு மருத்துவம் காரணம், மருத்துவர்கள் காரணம், இந்த நிறுவனம் காரணம், இந்த நிறுவனத்திற்கு உதவி செய்த கொடையாளர்கள் காரணம், ஆனால் அந்த நிதியை வரவழைத்த இந்த மகான் ஒரு முக்கிய காரணம். 10 நிமிஷங்களை சந்திச்சார், 9 குழந்தைங்களோட, நானும் 9 குழந்தைங்களும் சந்திச்சோம் இவரை. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நீ வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்பணும்னு கேட்டார். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார். சில குழந்தைங்க டாக்டர் ஆகணும்னாங்க, சில குழந்தைங்க இன்ஜினியர் ஆகணும்னாங்க, பொறுமையாக கேட்டுக்கிட்டார். அப்புறம் சொன்னார், டெல்லி பார்த்துருக்கீங்களான்னாரு. நான் சொன்னேன், தமிழ்நாடு எல்லையை தாண்டினதில்லை சார். அப்போ எங்கிட்ட சொன்னார், டெல்லி கூட்டிட்டு வாங்க, வீட்டில் மத்தியானம் சாப்பாடு போடுறேன். கிளம்பி போகும்போது லஞ்ச்கேலியே ஆனால் புல்னா மத் அப்படின்னாரு. அவர் அது சொன்னதுமே என் மனசு நிரம்பி வடிஞ்சுது. யாருங்க இப்படி சொல்லுவாங்க? இந்த மகானை சந்தித்த அந்த அனுபவத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அண்மையில் இன்னொரு அருளாளரை சந்தித்தேன். எனக்கு ஒரு கடிதாசி வந்தது, ஹைகோர்ட் ஆர்டர்னு போட்டிருந்து. பார்த்தோன்னே நடுங்கி போயிட்டேன். இந்த டெலிகிராம் பார்த்தோன்னா ஐயோ யாரோ போயிட்டாங்கன்னு எல்லாம் பயப்படுவாங்களா அந்த மாதிரி. ஆனால் அது வந்து அந்த ஹைகோர்ட் ஆர்டர் வந்து ஒரு நீதியரசர் தீர்ப்பு எழுதியிருந்தார். கஞ்சா கடத்தினவங்க, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க, அவங்க வந்து அபராத கட்டணத்தை செலுத்தணும். யாருக்கு செலுத்தணும்? கேன்சரால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைங்களுக்கு செலுத்தணும்னு அவர் தீர்ப்பு எழுதியிருந்தார். அந்த நீதியரசர் பேரு இளந்திரையன், ஜஸ்டிஸ் இளந்திரையன், மெட்ராஸ் ஹைகோர்ட். பொதுவா பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறது தான் நீதிபதியுடைய வேலை, பாவத்துக்கு விமோசனம் கொடுக்கறது கடவுளுடைய வேலை. அவரை நான் கடவுளா பாக்குறேன், அவருக்கும் என் நன்றியை சொல்லிடுறேன். 20 வருஷமா இந்த நிறுவனத்துல குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். இந்த நிறுவனம் ஒரு ஆலமரம் மாதிரி, இந்த வீடுகளை பிடிச்சிதான் இந்த குழந்தைகள் நிமிந்து நிக்குது. இந்த நிறுவனத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், from the chairman Dr. AC Muthaiah to all the doctors, I am extremely grateful.